அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் வாய்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் 65வது அத்தியாயம் 2வது வசனத்தில் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வமை எத்தக்கில்லாக எஜ அல்லாஹு மஹரஜா, எவர்கள் அல்லாவிற்கு பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அறியா புறங்களிலிருந்து அவர்களுக்கு உதவி புரிவான் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த வசனத்தில் வல்ல இறைவன் சொல்வது என்ன? இறைவன் அவனுக்கு கட்டுப்பட்டு இங்கு நடக்க வேண்டும். இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதனால், இறைவனுக்கு அஞ்சி நடப்பதனால் உங்களுக்கு பல சோதனைகள் வரலாம், பல இன்னல்கள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். அப்படி வருகின்ற போது நீங்கள் மனம் தளராமல், மனதிலே நீங்கள் பயத்தை ஏற்படுத்தி விடாமல் அல்லாவிற்கு நீங்கள் அஞ்சி நடந்தால், அல்லாவிற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய அருளால் அரியா புறத்தில் இருந்து உங்களுக்கு உதவி புரிவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்திற்கு எடுத்துக்காட்டாக பல வரலாற்று சம்பவங்களை திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகின்றார். 26வது அத்தியாயத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார். என்ன வரலாற்று சம்பவம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போய் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அந்த ஃபிரௌன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அலா ரப்புக்குமுல் அலா, நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் போய் சொன்னார்கள், நீ கடவுள் இல்லை, அகிலங்கள் எல்லாம் யார் படைத்து பரிபாலித்து ரட்சித்து கொண்டிருக்கின்றானோ அந்த இறைவனாகி அல்லாஹ் தான் கடவுள், நீ கடவுள் இல்லை, நீ ஒரு மனிதன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்றாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஃபிரௌன் திட்டம் போட்டான். தன்னுடைய படைகளை எல்லாம் அழைத்து சொன்னான். ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? எனக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், எனக்கு எதிராக, என்னை கடவுள் இல்லை என்றும் இறைவன்தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்றும் அந்த சமூகத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த மக்களை விடுதலை பண்ணி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கும் அவருடைய சகோதரர்களை கொலை செய்வதற்கும் ஃபிரௌன் திட்டம் தீட்டினான். பின்னாடி துரத்திட்டு போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேக வேகமாக மக்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. போகின்ற போது முன்னாடி பெரிய கடல் குறுக்கிடுகின்றது. முன்னாடி பெரிய கடல், பின்னாடி யாரு? ஃபிரௌன். ரெண்டு பக்கமும் இப்ப சோதனை ஏற்பட்டு விட்டது. முன்னாடி போனோம்னா கடல்ல விழுந்து இறந்துருவோம், பின்னாடி போனோம்னா ஃபிரௌன் நம்மளை கொன்றுவான். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறாங்க? மக்கள்லாம் வந்து மூசா நபிட்டு சொல்கிறாங்க, மூசாவே பார்த்தீங்களா, நான் எந்த நிலையில் ஏற்பட்டிருக்கிறோம். இப்போ முன்னாடி போனால் நம்ம இறந்துருவோம், கடலில் போய் முகத்தாயிருவோம், பின்னாடி போனோம்னா ஃபிரௌன் கொன்றுருவான். இப்போ யார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் என்று மக்களெல்லாம் வந்து அந்த மூசா நபிட்டு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல்லா, அப்படி இல்லை, இன்ன மகிய ரப்பி சயதீன், நிச்சயமாக என்னுடைய இறைவன் எனக்கு உதவி புரிவான். எப்படி அப்படி நம்பிக்கை பாருங்க. முன்னாடி கடல்,
முன்னாடி ஓனம் இறந்துருவோம், பின்னாடி ஃபிராவுனு, பின்னாடி ஓனை கொன்றுருவோம். அந்த மாதிரி நேரத்தில் கூட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, என் இறைவன் எனக்கு உதவி புரிவான், என் இறைவன் எனக்கு கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் மூசா நபி அல்லாஹ் கூப்பிடுறான், மூசாவே உன் கைத்தடியை கொண்டு கடலில் அடிப்பீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை வைத்திருந்தவர் கைத்தடி வச்சிருப்பாங்க, அந்த கைத்தடி அடிக்கிறாங்க கடல்ல, அந்த கடல் இரண்டாக பிளக்கின்றது, இரண்டாக பிளந்து அதுல பாதை ஏற்பட்டு அந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற வரலாற்றை 26வது அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களை, இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது? உமை எத்தக்கில்லா எஜகல்லகு மகரஜா, எவர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவன் அரியாபுரத்திலிருந்து அவளுக்கு அல்லாஹ் உதவி புரிவான். அப்ப அல்லாஹ் உதவி புரிஞ்சானா இல்லையா? மூசா நபிக்கு தெரியுமா கடல் பிளக்கும் என்று? தெரியாது. ஆனா அல்லாஹ் சொன்னா கடல் அடிப்பீராக சொன்ன உடனே கடல் பிளந்து அல்லாஹ் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தான். அப்ப இந்த வரலாற்றில இருந்து நம்ம என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்தில வாழ்ந்தால் நமக்கு கஷ்டங்கள் வராது. அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி புரிவான், கஷ்டங்கள் மாதிரி தெரியல, ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருவான், ஏதோ ஒரு வகையில அரியாபுரத்துல நமக்கு உதவி புரிவான் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடப்போம், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், இறைவனுடைய உதவியை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.